தலைப்புச் செய்திகள். ராணுவத்திற்கு தேவையான ஆளில்லா விமானங்கள் கொள்முதல். ஐடியாஃபோர்ஜ் நிறுவனத்துடன் 20 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இந்திய ராணுவம். வரும் 17ஆம் தேதி நடைபெற இருந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் இம்மாதம் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. மத்திய அரசு தகவல். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை மாநிலம் முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். சேலத்தில் பொதுமக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. சென்னையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா பங்கேற்பு. உலகிலேயே தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி என பேச்சு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை நடைபெற்ற மகர விளக்கு விழா, ஆயிரக்கணக்கானோர் தரிசனம். ஈரானைச் சேர்ந்த காதைப் ஹெஸ்புல்லா தீவிரவாத அமைப்பின் முன்னாள் தலைவரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவித்தது அமெரிக்கா.